ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலம் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், காலமில் எத்தனை ஸ்டீல் பார்ஸ், எத்தனை ஸ்டீல் ராட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும், எத்தனை எம்எம் ப்ரொவைட் பண்ணும், அண்டு ஸ்டிரப்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும், ஏதாவது ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது ஐஎஸ் கோடில் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலேயே நம்ம காலம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணோம். இப்போது ஒரு ஸ்லாபோ பீமோ வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கூட அதை நம்ம வந்து நம்மளை அதை வந்து சரிப்படுத்துறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். பட் காலமில் அப்படி கிடையாது, நம்ம டிசைன் பண்ணும்போது ப்ராப்பராக டிசைன் பண்ணும். ஓகே, காலம்னா என்ன? காலம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஸ்லாபில் பீமில் வர லோடை கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து காலம்னு வந்து சொல்லுவோம். இந்த காலமில் எவ்வளோ ஸ்டீல் பார் மினிமம் ப்ரொவைட் பண்ணும், அது எத்தனை ரால் வந்து குறைஞ்சது நம்ம ப்ரொவைட் பண்ணும். ஒரு காலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு ரெக்டாங்குலர் காலமோ இல்லை ஸ்கொயர் காலமோ எடுத்துக்கிட்டால் நம்ம குறைஞ்சது ஒரு 4 பார்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி. எவ்வளோ டயா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, 12 mm டயா மினிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், 10 or 8 நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் டைரெக்டாக சொல்ல கிடையாது, ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐஎஸ் கோட் ரெஃபரன்ஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகே, இப்போது சர்க்குலர் காலமுக்கு எத்தனை ஸ்டீல் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்? சர்க்குலர் காலமுக்கு நம்ம 6 ஸ்டீல் பார்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து 6 பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். நான் வந்து மெயின் பார்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், அதாவது லாங்கிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான் சொல்கிறேன், ஸ்டிரப்ஸை பற்றி நான் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மினிமம் 0.8% to 6% ஆஃப் டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது தெளிவாக சொல்கிற மாதிரிங்க, அதாவது காலமோட டோட்டல் ஏரியா, இந்த டாப்போட ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியா லென்த்து வந்து ஒரு 400 ஒரு 230 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லென்த் அண்ட் டு பிரெத் போட்டோம்னா ஒரு ஏரியா கிடைக்கும். டோட்டல் ஏரியாவில் 0.8 to 6% வந்து இந்த ஸ்டீல் பார்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த காலமோட டைமென்ஷன்ஸ் எப்பயுமே ஒரே மாதிரி வந்து இருக்காது, அந்த வீட்டோட நம்மளோட பிளானை பொறுத்து இதோடய சைஸு வந்து எப்பயுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பிளான் வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இந்த காலமோட ஷேப்பு அண்டு சைஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சாரி அந்த காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது வந்து அப்படியே அது வந்து அதோட 90 degrees பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரூம் டைமென்ஷனை பொறுத்து தான் இந்த காலம் வந்து நம்ம ஷேப்பு அண்ட் சைஸை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். என்ன, நம்ம வந்து ஒரே சைஸ் தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 230 mm வால் எடுக்கணும், சாரி 230 mm காலம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 230 mm எத்தனை ஸ்டீல் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அது சேஃபாக இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது காலமோட நீளம் மற்றும் அகலம் ரெண்டுமே வந்து 230 mm இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஏரியா எவ்வளோ கிடைக்கும், 52,900 mm², ரெண்டுமே எம்எம்மில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டீல் பாரோட டயா, ஒரே ஒரு ஸ்டீல் பாரோட டயா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம், அது எவ்வளோ ஏரியான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் பார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அதை ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது, 5/4 × d². டீன்றது அதோட டயா ஆஃப் பார், இதோட டயா ஆஃப் பார், அதாவது மினிமம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 12 mm எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டை ஆஃப் பார்ன்றது 12 mm, ஸோ 5/4 × 12² பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3.14. ஸோ அதை கால்குலேட் பண்ணால் ஒரு ஸ்டீல் பாரோட ஏரியா 113 mm². ஓகேங்களா? இப்போது நம்ம மினிமம் வந்து ஒரு 4 பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 4 பார் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 4 × 113 போட்டோம்னா 452 mm², அதாவது ஸ்டீலோட ஏரியா மட்டும் 452 mm². ஸோ 452 / டோட்டல் காலமோட ஏரியா, காலமோட டோட்டல் ஏரியா. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.85% வருது.
ஓகேங்களா. ஸோ 0.85ன்றது நம்மளுக்கு சேஃப் தான், அது மினிமம் வந்து காலமில் 0.8%லேருந்து 6% வரைக்கும் காலமில் என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், அதாவது ஸ்டீல் பாரு 6% இருந்தால் சேஃப்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நம்ம 6% வந்து ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்ம காலமாக ப்ரொவைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அதிகமான ஸ்டீல் பார்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த காலமே இருக்குது. ஸோ அதிகமான ஸ்டீல் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணோன்னு என்ன ஆகும், இதுக்கு வந்து நம்ம காம்பாக்ஷன் பண்ண முடியாது, வைப்ரேட்டர் போட்டு இதை வந்து ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணும். ஒரு காலமில் ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும், குறைஞ்சது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அது இந்த காலமோட லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு 400 mm ஒரு 230 mm இருக்குது அப்படின்னா இந்த குறைவான அளவு, இந்த 230 mm விட கம்மியாக, சாரி இதை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ 230 mm விட அதிகமாக, அதாவது 230ன்றது நம்ம ஒரு 250 இல்லை 300 ஸ்பேசிங்கோ வந்து ஸ்டிரப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் ஒரு லேப்பிங் பண்ணுற இடத்துல ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, லேப்பிங் பண்ணுற இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். ஸோ அப்படின்போது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா 4% வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம் லேப்பிங் பண்ணுற இடத்துல. ஒரு பாரோட இன்னொரு பார் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற இடத்துல 4%க்கு அதிகமாக நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே காலம் சேஃபாக இருக்கும். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.